அடடடடடா, என்னடா இது? இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. இந்த டிராஃபிக்ல நான் என்னைக்கு வீடு போய் சேருவேன் தெரியலையே. இந்த நேரத்துல எவன்டா கால் பண்றது? டேய் சிஞ்சானே, ஒரு நிமிஷம் டிரைவிங்ல இருக்கேன், வண்டியை ஓரம் கட்டிட்டு உன்கிட்ட பேசுறேன். டிரைவிங்ல இருக்கும் போது போன் பேசக்கூடாது, நான் என்னைக்கு ரூல்ஸ் மதிப்பேன் சரியா? ஹலோ, இப்ப சொல்றா சட்டி மண்டையா? என்னடா சொல்ற சிஞ்சானே, சரி சரி வெயிட் பண்ணேனா, இதை வந்துகிட்டு இருக்க. ஒருவேளை தானோஸும் திருப்பானோ என்னன்னு தெரியல. சேர்ரா சிஞ்சானே, போன வைக்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் இரு, ஓகேவா? இந்த டிராபிக்ல நான் எப்படி போவேன் வேற தெரியலையே. சரி போவோம், ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஒருவேளை அவஞ்சர்ஸ் எல்லாரையும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ என்னன்னு தெரியலையே. அப்படி என்னவா பிரச்சனையா இருக்கும், இவ்வளோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கா? சரி நம்ம போய் பார்ப்போம் என்னதான் நடந்திருக்குன்னு. ஆத்தாடி, இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கே, இந்த டிராஃபிக்லாம் தாண்டி போனோம் போவோம். நம்ம யாரு ப்ரோ டிரைவரா? நாங்களா எப்படியோ ஒரு வழியா டிராஃபிக்லாம் தாண்டி வந்தாச்சு. என்னடா வந்துகிட்டே இருக்கீங்க, இங்க என்ன இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு? சரி நம்ம அப்படியே வந்து உள்ள போவோம். அப்படி என்ன பிரச்சனை? என்ன அவெஞ்சர் மென்ஷன் எப்பவும் இருக்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்குது, இதில் என்ன இங்கே பிரச்சனையாக இருக்கும் என்னன்னு தெரியலையே. போனால் தான் தெரியும் எல்லாரும் எங்கே வர இருக்காங்கன்னு தெரில, உள்ளே இருக்காங்களா வெளில இருக்காங்களான்னு தெரில. அதோ தான் நிற்கிறாங்க, என்ன எல்லாம் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை மாதிரி ஒன்றும் தெரியலையே. அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும், என்ன ரெண்டு சைடு ரெண்டு டீமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்னடா கத்திக்கிட்டு கிடக்கீங்க, என்னன்னு தெரியலையே. இவங்களுக்குள்ளே தான் ஃபைட்டா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களா. கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா ரெண்டு பேரும்? இப்ப என்ன யாரு பெஸ்ட் யாரு வேஸ்ட் தானே தெரியணும். ஓகே, நான் வந்து ஒரு மூணு ரவுண்டு போட்டி வைக்கிறேன், அதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட். இதுல முக்கியமா யாரும் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, இவங்கள்ட்ட பவர்ஸ் கிடையாது. அவெஞ்சர்ஸ் நீங்களும் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, உங்களுக்கு ஓகே தானே? ஒரே ஒரு டீம் போய் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கணும், அவங்கள வந்து இன்னொரு டீம்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னரு. ஓகேவா? இந்த ஏ டீம்
டீம் பி டீம்ல யாரு ஃபர்ஸ்ட் கண்ணபுத்திரா அப்படிங்கறத சொல்லிடுங்க பாத்துக்கலாம். சண்டை போட்டுக்காதீங்க இங்கேயும் வந்துட்டு. ஓகேடா சின்சானே, நீ தான் இப்ப வந்து கண்ண பொத்த போற, போய் முன்னாடி போய் கண்ண புத்திரா. ஓகேடா பிராங்க்லின், நான் பாத்துக்கிறேன். ஓகே, நம்ம போய் இந்த சைடு கடலை பாத்துருப்போம். நம்மளாம் என்னைக்குமே சீட் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஒரு வழியா கண்ணெல்லாம் ஊத்தி முடியாச்சு. இப்ப வந்து போயிட்டு பிராங்க்லின் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான், போய் கண்டுபிடிக்க வேண்டியதான் எல்லாரையும். டேய் கணினி, இப்ப போய் நான் கண்டுபிடிக்கலாமா? ஓகேடா சின்சானே, நீ இப்ப போய் எல்லாரையும் வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம யாரும் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ நீ தைரியமா போய் எல்லாரையும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? உன்னோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வாடா. ஓகே டா பிரணினி, நான் போட்டுறேன். நல்லா ஐடென்டிட்டி கோட் ப்ரோ ப்ளே அவெஞ்சர்ஸ் ஆவது கோஞ்சர்ஸ் ஆவது நம்மளோ யாரு டீம்ல பவர்ஸ் இல்லனால நாங்கள சூப்பர் ஹீரோஸ். ஓகே, இப்ப போய் எங்க இருக்கானு கண்டுபிடிக்கலாம். அடடோ, இந்த வீடு சும்மா பயங்கரமா இருக்குதே. ஓகே, இப்ப போயிட்டு எங்க இருக்கானு போய் கண்டுபிடிக்க வேண்டியதான். அது இல்லாம டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. யார்ட்டையும் நின்று பேசிக்கலாம் இருக்க கூடாது. சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் ஓடி போய் இந்த விளையாட்டை வந்து முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து வின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்லயும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் நம்மள யாராலையும் எதையுமே பண்ண முடியாது. சும்மா தாறு மாறு பண்ணலாம். ஓகே, நம்ம போயிட்டு எங்க இருக்கானு கண்டுபிடிக்கலாம். இங்க எங்கேயுமே காணும். கிரவுண்ட் ஃபுளோர்ல யாரும் ஒல்லி அப்படி இருக்கு. எல்லாரும் வந்து மேலதான் வலிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மேலேயே போய் பார்க்கலாம். கடல் எல்லாம் தாண்டி வேற எங்கேயும் வலிய முடியாது. இந்த வீட்டுக்குள்ளதான் ஃபுல்லா யாரா இருந்தாலும் வலிய முடியும். அதனால இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நம்ம போய் தேடி பார்ப்போம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். யாராவது இருக்காங்களா? இங்க யாரையுமே ஆணுமே. சரி, நம்ம அப்படிதான் போய் பார்க்கலாம். இந்த சைடு போயிட்டு அப்படியே மேல போய் பார்ப்போம், மேல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் மறக்காம வந்து நிறைய 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 லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த அவெஞ்சர் டீம் எல்லாம் வந்து எங்களால தோக்கடிக்க முடியும். இல்லைன்னு சொல்லலாம் சின்சான் டீம் வந்து தோத்து போயிடும். நாங்க எல்லாருமே வின் பண்ணோம். அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஓவரா பண்றாங்க வார வார. அதனால நம்ம வின் பண்ணி அவங்களோட மூக்க உடைக்கணும். அதனால நீங்க வந்து மறக்காம வந்து நீங்க மட்டும் லைக் பண்ணாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நம்மளோட சின்சான் டீம் வந்து வின் பண்ணோம். ஓகேவா? அதனால மறக்காம வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி, அப்படியே போயிட்டு கண்டுபிடிப்போம் அவங்க டீம் எங்க இருக்குன்னு. ஐயோ, பேசிக்கிட்டே இருந்தா 2 மினிட் போயிட்டு இன்னும் 3 மினிட் தான் இருக்கு. அந்த 3 மினிட்குள்ள அந்த அவங்க டீம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே, இதுக்குள்ள போய் பார்ப்போம். இதுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டா இருக்க கூடாது. யாராவது இருக்காங்களா? என்னடா யாரையுமே காணும். அடே ஐயோ, பண்ணி மொட்டீங்களோ என்ன ப்ரோ? ஓகே ஓகே ஓகே, உங்க இடத்துல போய் நின்னுக்கோங்க. நான் சீக்கிரம் போட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் எத்தனை பேரும்? 3 பேரும். அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சு வந்துடுறேன். ஓகே, அப்படியே போவோம். என்னடா கண்ணாடி வரைஞ்சி போச்சு. உடனே வரைஞ்சிட்டு போயிட்டு நம்ம பத்தி எல்லாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து மேல போய் பார்க்கலாம். மேல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இன்னும் செய்தி யாராவது இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படிதான் தேடி பார்ப்போம். ஒருவேளை இதை தூக்கிட்டு உள்ள உட்காந்துருப்பாங்களோ? அப்படிலாம் யாரும் வெளிய முடியாது. பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பவர்ஸ் எல்லாம் யாரும் யூஸ் பண்ண கூடாது. அட்டை, இங்க யாரையும் காணும் போல இருக்கு. அது என்னோடாது, அவ்வளோ பெரிய உருவம் கை தெரியுது. யோ இது அட பொடி ஹல்கி ஹல்க் மாமா, நீங்களா? ஓட்டி எப்படி பவர்ஸை யூஸ் பண்ணாமலே உங்களை கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? நல்லா ப்ரோ பிளேயரி. யாருக்கிட்ட எங்கள்கிட்டலாம் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, உங்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தா டைம் தான் போவோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் போய் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். இதாங்க உடச்சிட்டு போயிடும். போட்டு உங்களோட சூப்பர் பவர்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் உடைக்க முடியும். எங்களுக்கெல்லாம் சூப்பர் பவர் இல்லைன்னா அடுத்தது யாரு இருக்கோ? இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். இந்த கிளாஸ் உடைச்சிட்டு போக வேண்டியதான். என்னடா உடைக்க முடியல, நம்மளோட போர்ஸ் போச்சா? ஏன்னா அப்ப
அப்படிலாம் பண்ணிடாது. இப்போ பாருங்க பவர்ஸே இல்லாம எப்படி ஓட்டிக்கிறேங்க. அதை மட்டும் இதோ ஒஞ்சு போவோம், இன்னும் ஒடிய முடியுது அவ்வளோதான். எப்படி ஓடுறோம் லெவல் ஆனவங்களும் யாரு அட இந்தாதான் இருக்காரு ஸ்பைடர் மேனி. ஸ்பைடர் மேனி அவுட்டி எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். 4 நிமிஷம் 4.5 நிமிஷத்துல எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி யாரு தெரியுமோ நாங்களாம் சிஞ்சாணி. அப்படி அமுக்கு டமுக்கு அமால் டமால் அமுக்கு டமுக்கு அமால் டமால் டமுக்கடப்பா டமுக்கடப்பா நாங்கதான் இன்னேரி எவன் ஓரம் பேசுனீங்க. எப்படி பவர்ஸே இல்லாம அப்படியே சும்மா வேற லெவல் பண்ணோம் பாத்தீங்களா. ஏ கதா அவஞ்சர்ஸ் என்ன அப்படியே வந்து மூஞ்செல்லாம் மாறுது மொளகா மாதிரி மூக்கெல்லாம் பொடிஞ்சுக்கிட்டு வருதுடா கண்டிங்களா. எப்படி வீணாயிட்டோம் பத்தியில கதா அடுத்த ரவுண்டு ஏதேன்னு சொல்றா கதா. அதுலயே வீட் பண்ணிட்டு நாங்க முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் வந்து கொடுப்பேன். அதில் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி யார் அந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து சொல்கிறீங்களோ அந்த டீம் தான் வந்து வின்னரு. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் க்வெஸ்சன் கேட்பேன், இதில் யார் அதிக ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க தான் வந்து வின்னரு. ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல. ஓகே ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோட் படத்தில் நடித்த ஹீரோவோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ சிவகார்த்திகேயன், ஆப்ஷன் 2 சூரி, ஆப்ஷன் 3 அஜித், ஆப்ஷன் 4 விஜய். அனுப்பி வச்சாங்க ஆப்ஷன் ஏ கேட், ஆப்ஷன் பி மவுஸ், ஆப்ஷன் சி டாக், ஆப்ஷன் டி ராபிட். கசங்கி பிழிந்தாலும் இனிப்பான் அவன் யார்? எனக்கு தெரியும் ஃபிராங்க்ளின், கரும்பு தானே கரெக்டா? சுகர் கேன். சூப்பர் ஹல்க் ப்ரோ, சூப்பர். சின்சான் டீம் 1 பாயிண்ட், அவெஞ்சர் டீம் 3 பாயிண்ட், செம லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சின்சான் டீம் கரெக்டா சொன்னாதான் இவங்க கிட்ட வர முடியும், அப்படி இல்லைன்னா சின்சான் டீம் தோத்துரும். பாக்கலாம் அடுத்த குவெஸ்டனுக்கு நம்ம வந்து பாக்கலாம். கடுகுல என்னடா கடுகுல பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்கடா, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். அவெஞ்சர் டீம் வந்து 4 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்சான் டீம் 1 பாயிண்ட் தான். அட சின்சான் டீம் என்ன தோத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த குவெஸ்டனுக்கு வந்து போகலாம்.
குட்டி பசங்க ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்ப வந்து அடுத்த விடுகதைக்கு நம்ம வந்து போகலாம். ஒரு அரண்மனைக்குள் 32 காவலர்கள், அது என்ன? தெரியுமா அவங்களுக்கு கடைசி பதிலுக்கு 2 பாயிண்ட் வந்து வின் பண்ணி டோட்டலா 6 பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்டோட வின்னர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவெஞ்சர் டீம் தான். நம்மளோட சின்சான் டீம் இந்த ரவுண்ட்ல வந்து தோத்து போயிடுச்சு. போகலாம். அதாவது தேர்ட் ரவுண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளோட சின்சான் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் ரவுண்ட்ல நம்மளோட அவெஞ்சர் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் ரவுண்ட், கடைசி ரவுண்ட். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட். இதுலயும் அதே தான், பவர்ஸ் எதையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொம்பன் பஸ் ரேஸ் தான் இப்போ வந்து நடக்க போகுது. இந்த ரேஸ்ல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட். இதுல யார் வின் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் வந்து கை கொடுத்து ரெடி ஆகிக்கங்கப்பா. கையில குடுக்க முடியாது, சீக்கிரம் அந்த போட்டி பசங்கள எங்களோட ரேஸுக்கு வர சொல்லு. கதா சிச்சார், இத ஒட்டி நம்ம தட்டா கதா வீட் பண்றோம். அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வேஸ்ட் ஹீரோஸ் டக்கதா. கொஞ்சம் ஏத்திருப்ப
நல்ல வேலை எப்படியோ வீட் பண்ணிட்டோடா கண்டா. நம்பிக்கையும் தைரியமும் போதும், எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நம்மளால வின் பண்ணிட முடியும். இப்படியே தைரியமாவும் தன்னம்பிக்கையோட இருங்களா குட்டி பசங்களோ, உங்களை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது. ஆமா ஹல்க் ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. நம்ம வந்து வின் பண்றதுக்கு பவர்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தா மட்டும் போதும். நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலைமையில கூட நம்மளால வந்து எல்லாத்துலயும் வின் பண்ணிட முடியும். கதைகளா சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் இதை வந்து எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே நல்ல அட்வைஸ், ஓகேவா? பவர்ஸ் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கணும்டா கதைகளா. அடடா, இவ்வளவு நேரம் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஒத்துமை ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில டைலாக்லாம் விடுறாங்க, நமக்கு பவர்ஸ் முக்கியம் கிடையாது, நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியம் இது மூணு இருந்தா போதும், நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையை வேணா சமாளிச்சு வேற லெவல்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையான டைலாக்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இதை நானும் ஃபாலோ பண்ண போறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல்லைக்கன் தட்டி ஆள் வச்சிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும், அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ண சொல்லுங்க. நாங்களும் இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறோம், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். பை 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 பை.